அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கலாம் ரிஷபராசியை வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்க ராசிநாதனான சுக்கர பகவான் நான்காம் பாவகமான சுகத்தாயார் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் கேந்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கர பகவான் நான்காம் பாவகத்துல திக்பலம் பெற்று அமர்ந்து அங்க வலிமை போறார் கூடவே பார்வையும் உங்க ராசி அதிபதிக்கு கிடைக்க கூடிய இந்த மாதத்துல நீங்க செய்யும் அனைத்து செயல்களிலும் பெரும்பாலும் நற்பலன்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அவசியம் உங்களுக்கு கிடைக்கும் ராசிநாதன் பலமா இருந்தாலே பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாவே நடக்கும் மன திருப்திங்கிறது கிடைக்கும் ஆனால் என்னன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையா அவங்க ராசிநாதனையே பார்க்கறார் அப்போ கோபம் ஆக்ரோஷங்கிறது இயல்பாவே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபம் ஆக்ரோஷத்தை நீங்க தவிர்த்துட்டாலே அனைத்து விதத்துலேயும் சிறப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இரண்டுக்குரியவன் தனக்காரகன் குடும்பஸ்தானாதிபதி வாக்க கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் இரண்டாம் இடம் வலிமை பெற்றாலே தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துல அமைதி நிலவக்கூடிய அமைப்பு உங்க செல்வாக்கு பெருகக்கூடிய அமைப்பு குடும்பத்துல புதிய நபர்களை இணைக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு ரூபத்துல நன்மை மகிழ்ச்சி காணக்கூடிய அமைப்பை நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் இரண்டாம் இடத்ததிபதி புதன் பகவான் புதன்கிறவர் காரகன் மதிநுட்பத்துக்கு காரகத்தும் வைக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்க பேச்சு மற்றவங்க கேட்பாங்க உங்க பேச்சு மற்றவங்களால் மதிக்கப்படும் இந்த காலகட்டத்துல உங்க பேச்சுங்கிறது இந்த காலகட்டத்துல வசீகரமா இருக்கும் அழகா பேசுவீங்க மற்றவங்க மதிச்சு உங்க பேச்ச கேட்பாங்க எந்த இடத்துல என்ன பேசணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம் உங்ககிட்ட இருக்கும் உங்கள் பேச்சால் சாதிக்கக்கூடிய செய்ய முடியாத காரியத்தை கூட செஞ்சு சாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அடுத்து மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கும் அந்த காரணத்தினால உங்களுடைய முயற்சி எண்ணங்கள் எல்லாமே பலப்படும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அதீத வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் நான்குக்குரியவன் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினாலையும் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் அந்த நான்காம் இடத்துல சுக்கர பகவான் வலுவா இருக்கும் காரணத்தினாலையும் நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாவே இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் நான்காம் பாவகத்துல சுகத்தை கொடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த சுக்கரன் நான்காம் இடத்துலையே அமர்ந்து உங்க ராசிநாதன் அங்க அமர்ந்து குரு பகவானுடைய பார்வை அங்கே படும் காரணத்தினால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாகும் இந்த மாதத்தில் ஒரு வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடன் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் வீட்டை ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கூட சிலருக்கு இருக்கும் சொந்த வீட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வாடகை வீட்ல இருந்தீங்க இனிமே சொந்த வீடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசா கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு புதிய வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப சாதகமாவே இருக்கு சொந்த வீடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு இந்த மாதத்துல ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கும் இந்த மாதத்துல அதாவது சூரியனோட சேர்ந்து புதன் புதாதித்ய யோகத்தோட இருக்கக்கூடிய காரணத்தினால கேந்திராதிபதி கோணாதிபதி இருவரும் இணைந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சுபமா நடக்கக்கூடிய அமைப்பு அடுத்து ஐந்தாம் இடம்ங்கிறது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அந்த பதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஐந்துக்குரியவன் வலுவாக இருக்கும் காரணத்தினால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் சின்ன சின்ன தடைகளை இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறப்பு சார்ந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் திடீர்னு குழந்தை சார்ந்த விஷயத்துல குடும்பத்தில் நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு குழந்தையுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயம் திருப்திகரமா இருக்கும் நல்லா படிப்பாங்க ஏன்னா புத்திக்காரகன் புதன் பலமா இருக்கும் காரணத்தினால புத்திசாலித்தனம் அறிவு கூர்மைங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் கல்வியில இருந்த மந்தத்தன்மையெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு படிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும் அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அடுத்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் இது வரைக்கும் இருந்தது அரசு காரியங்கள் சாதகமா நடக்கல ஏதாவது ஒரு வகையில் தடைகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த மாதத்துல உங்க புத்திசாலித்தனத்தினால வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அரசு துறையில் நீங்கள் உள்ளே போகிறதுக்காக எக்ஸாம் எழுதுறதுக்கான அமைப்புகளையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நிறைய பேருக்கு அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உந்துதல் இந்த மாதத்தில் நிறையவே வரும் புதிய டார்கெட் புதிய இலக்க நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு இருக்குது ஆறாம் இடத்துல கேது பகவான் உபஜயஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால தைரியம் தன்னம்பிக்கைங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் எதிரிகள் தொல்லை எவ்வளவு இருந்தாலுமே அதை சமாளிக்க கூடிய ஆற்றல் நிச்சயமா உங்ககிட்ட இருக்கும் ஏன்னா ஆறுக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க ஏழுக்குரியவன் கலத்திரஸ்தானாதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைந்து இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்போ கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல அனுசரிச்சு போகணுங்கிறது முக்கியமான விஷயம் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோபம் ஆக்ரோஷம் இதையெல்லாம் முற்றிலுமா நீங்க தவிர்த்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கோபம் ஆக்ரோஷங்கிறது இந்த காலகட்டத்தில் இயல்பாவே வரும் ஏன்னா செவ்வாய் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ அந்த கோபப்படுற விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கணும் எட்டுக்குரியவன் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் தனக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்ங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல எதிர்பாராத விஷயங்கள் நல்லபடியா நடக்கக்கூடிய அமைப்புகளையும் உண்டாகும் ஒன்பதாம் பாவகாதிபதி அந்த பாக்கியாதிபதியான சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் பத்தாம் பாவகமான கர்ம தொழில் தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அந்த சனி பகவான ஒரு சுபகிரகம் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அந்த வகையில் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அந்த பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது பத்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய அமைப்பு தான் அப்போது யாராவது ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணி காத்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த மாத இறுதிக்குள்ள நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உண்டாக்கும் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்துலயே வலிமையாக இருக்கும் காரணத்தினால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றங்கள் பதவி உயர்வு புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பதினோராம் பாவகாதிபதி தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சுப விஷயங்களுக்காக மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீங்க விரும்பின மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு வீடு மனை இடம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கலந்துக்கிறது அதுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் பிடிச்ச யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு பிடிச்ச இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எட்டுக்குரியவன் எட்டுக்குரியவனும் பனிரெண்டுக்குரியவனும் சுபமாக இருக்கும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது இந்த மாதத்தில் திருப்திகரமாகவே இருக்கு மற்ற மதங்களோட நீங்க புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கான அமைப்பு புதிய நண்பர்கள் அந்நிய மதம் சார்ந்த நண்பர்கள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு சாதகமாக இருக்கு அவங்க மூலமா நல்ல பல அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்திலேயோ வேலை சார்ந்த விஷயத்திலேயோ ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு அவங்க மூலமா நல்ல பல அனுகூலங்கள் நன்மைகள்ங்கிறது நிச்சயம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்